ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ், நான் உங்கள் மோகன். நம்ம எல்லாருக்குமே பைக் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி ஓட்டுற அந்த பைக்கு ஸ்மூத்தாக இருந்தால் தான் அந்த பைக்கை ஓட்டுற ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் பெரும்பாலான பைக்குகளில் பார்த்தீங்கன்னா அந்த பைக்குடைய செயின்லேருந்து தேவையில்லாத செயின் நாய்ஸ்லாம் வரும். ஸோ அதனால் அந்த பைக்கை ஓட்டுறதுக்கே ஒரு மாதிரி இறைச்சலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பைக்கில் தேவையில்லாமல் எக்ஸசிவாக செயின்லேருந்து வர சவுண்டுக்கு முக்கியமான 5 காரணங்கள் என்னென்ன, அது எல்லாத்தையுமே எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். செயின் நாய்ஸுக்கு முதல் முக்கியமான காரணம் என்னன்னா செயின் ஸ்லைடர் தான். பெரும்பாலான பைக்குகள்ல பாத்தீங்கன்னா செயினுக்கும் அந்த பைக்குடைய ஸ்விங் ஆர்முக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு லாங்கான ரப்பர் ஸ்ட்ராப் கொடுத்திருப்பாங்க, அதுதான் பாத்தீங்கன்னா செயின் ஸ்லைடர். சோ அந்த செயின் ஸ்லைடர் ஒரு சில பைக்குகள்ல பாத்தீங்கன்னா கரண்டி விழுந்துட்டு இருக்கும். சோ அந்த செயின் ஸ்லைடர் எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னா செயினும் ஸ்விங் ஆர்மும் டச் ஆகாம இருக்கிறதுக்காக தான் கொடுத்திருக்காங்க. ஏன்னா செயினும் மெட்டல், ஸ்விங் ஆர்மும் மெட்டல், ரெண்டுமே டச் ஆச்சு அப்படின்னா அதுல இருந்து சவுண்ட் வரும். அது மட்டும் இல்லாம செயின் சீக்கிரம் தேயறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ இத தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரப்பர்ல உருவாக்கப்பட்ட செயின் ஸ்லைடரை கொடுத்திருக்காங்க. பட் ஒரு சில பைக்குகள்ல பாத்தீங்கன்னா அந்த செயின் ஸ்லைடர் பாத்தீங்கன்னா கரண்ட் விழுந்துட்டு இருக்கும். சோ அதனால செயின் பாத்தீங்கன்னா ஸ்விங் ஆம டச் பண்ணி சத்தம் ஏற்படுத்தும். இன்னும் ஒரு சில பைக்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த செயின் ஸ்லைடர் தேஞ்சிட்டு இருக்கும். சோ அதனால செயினும் ஸ்விங் ஆமும் டச் ஆகும், இதனால கூட சத்தம் வரும். இன்னும் ஒரு சில பைக்குகள்ல பாத்தீங்கன்னா அந்த செயின் ஸ்லைடர் கல்லு மாதிரி மாறிட்டு இருக்கும். சோ இப்ப செயின் அந்த கல்லு மாதிரி இருக்கிற செயின் ஸ்லைடர்ல பட்டாலுமே வந்து நமக்கு எக்ஸசிவா சவுண்ட் வரும். சோ உங்க பைக்ல இருக்கிற செயின் ஸ்லைடரை செக் பண்ணுங்க. அது கழண்டி விழுந்துட்டு இருந்தாலோ, இல்ல தேய்மானம் அடைஞ்சிட்டு இருந்தாலோ, இல்ல கல்லு மாதிரி மாறிட்டு இருந்தாலோ அந்த செயின் ஸ்லைடரை வாங்கி மாத்துங்க. உங்களுக்கு எக்ஸசிவான செயின் நாய்ஸ் எதுவுமே வராது. அந்த செயின் ஸ்லைடருடைய பிரைஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான், 200 ரூபாய்க்குள்ள தான் வரும். சோ முடிஞ்ச அளவுக்கு அதை மாத்திருங்க. ஒரு 20,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை நீங்க செக் பண்ணி அந்த செயின் ஸ்லைடரை மாத்தினீங்கன்னா உங்களுக்கு செயின்ல இருந்து நாய்ஸ் பெரும்பாலும் வராது. செயின் நாய்ஸுக்கான ரெண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா செயின் ஸ்லாக் தான். அதாவது உங்க பைக்குடைய செயின் ரொம்ப டைட்டா இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப லூசா இருந்தாலும் சரி, செயின்ல இருந்து சவுண்ட் வரும். சோ கம்பெனி தரப்புல செயின் ஃப்ரீ ப்ளே எவ்வளவு இருக்கணும்னு சொல்லிருக்காங்களோ அந்த அளவுக்கு செயினை நீங்க டைட்டா வச்சாதான் செயின்ல இருந்து உங்களுக்கு சவுண்ட் எதுவும் எக்ஸ்ட்ரா வராது. பெரும்பாலும் எல்லா கம்பெனியும் பாத்தீங்கன்னா செயின் ஸ்லாக்க 1-1.5 இன்ச்க்குள்ள இருந்தா போதும்னு சொல்லிருக்காங்க. சோ உங்க பைக்குடைய செயின்ல இருந்து ரொம்ப அதிகமா சவுண்ட் வருது அப்படின்னா செயின் ஸ்லாக்க செக் பண்ணி கம்பெனி எவ்வளவு சொல்லிருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி செயினை டைட் பண்ணிக்கோங்க. சோ செயினை கரெக்டா நாமளே அட்ஜஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, கூடிய விரைவில் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். செயின் நாய்ஸுக்கான மூணாவது முக்கியமான காரணம் என்னன்னா செயினை கரெக்டா கிளீன் பண்ணி லூப் பண்ணாம இருக்கிறது தான். செயினை நீங்க சரியா கிளீன் பண்ணி லூப் பண்ணல அப்படின்னா செயின்ல பாத்தீங்கன்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதிகமா சேர ஆரம்பிச்சிடும். அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா செயின் ரொட்டேட் ஆகுறத ரொம்பவே கஷ்டப்படுத்தும். இதனால செயின்ல இருந்து எக்ஸசிவான சவுண்ட் கண்டிப்பா வரும். சோ உங்க பைக்குடைய யூசேஜை பொறுத்து நீங்க செயினை ப்ராப்பரா கிளீன் பண்ணி 400 கிலோமீட்டருக்கு ஒரு முறை நீங்க செயின் லூப் பண்ணீங்க அப்படின்னா உங்க பைக்குடைய செயின் லைஃபும் இன்க்ரீஸ் ஆகும், செயின்ல இருந்து தேவையில்லாத சத்தமும் வராது. சோ செயின் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா ரன் ஆகும். சோ செயினை எப்படி ப்ராப்பரா கிளீன் பண்ணி லூப் பண்றது அப்படின்றதுக்காக நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். சோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோவை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செயின் நாய்ஸுக்கான நானாவது முக்கியமான காரணம் என்னன்னா ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டை மெயின்டெய்ன் பண்ணாம விட்டுறது தான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா செயினை கிளீன் பண்ணி லூப் பண்ணுவாங்க, ஆனா ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டை மறந்துடுவாங்க. சோ நீங்க எப்ப செயினை கிளீன் பண்றதா இருந்தாலும் சரி ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டையுமே வந்து கழட்டி நீங்க கிளீன் பண்ணி லூப் பண்ணணும். செயின் நாய்ஸுக்கான கடைசி காரணம் என்னன்னா செயின் ரஸ்டிங் தான். நீங்க செயினை கரெக்டா கிளீன் பண்ணி லூப் பண்ணல அப்படின்னா செயின் பாத்தீங்கன்னா துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில நேரங்களில் பாத்தீங்கன்னா செயின் துருப்பிடிக்கிறத நம்ம விசிபிளா பார்க்கலாம், ஆனா ஒரு சில நேரங்களில் செயின் துருப்பிடிச்சிருக்கிறத நம்மளால கவனிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப மைன்யூட்டா துருப்பிடிச்சிருக்கும். சோ அந்த மாதிரி செயின் துருப்பிடிச்சிருந்தாலுமே செயின்ல இருந்து நமக்கு தேவையில்லாத சத்தம் வரும். சோ செயின் பாத்தீங்கன்னா அரைச்சு அரைச்சு ஓடுற மாதிரி இருக்கும். சோ உங்க பைக்குடைய செயினை கவனிச்சு பாருங்க, துருப்பிடிச்சிருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ரஸ்டை ரிமூவ் பண்றதுக்காகவே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு WD-40, இந்த மாதிரி செயினுடைய ரஸ்டை ரிமூவ் பண்றதுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சோ அதெல்லாத்தையுமே வாங்கி நீங்க செயினை கிளீன் பண்ணி லூப் பண்ணீங்கன்னா செயின் வந்து உங்களுக்கு மறுபடியும் ஸ்மூத் ஆக ஆரம்பிச்சிடும். செயின்ல இருந்து எக்ஸசிவான சவுண்ட் எதுவும் வராது. சோ உங்க பைக்ல செயின் நாய்ஸ் வருது அப்படின்னா இந்த 5 காரணங்களை செக் பண்ணி அது எல்லாத்தையுமே சரி பண்ணீங்க அப்படின்னா செயின்ல இருந்து தேவையில்லாத வர அந்த எக்ஸசிவ் சவுண்டை நம்மளால குறைக்க முடியும். இந்த 5 காரணங்களை செக் பண்ணி அதை சரி பண்ண பிறகும் உங்க பைக்குடைய செயின்ல இருந்து நாய்ஸ் வருது அப்படின்னா செயின் ஸ்ப்ராக்கெட்டுடைய லைஃப் முடிஞ்சு போயிட்டு இருக்கலாம். சோ வேற செயின் ஸ்ப்ராக்கெட்டை வாங்கி மாத்தி அதை கரெக்டா மெயின்டெய்ன் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ மூலமா செயின்ல இருந்து வர எக்ஸசிவ் நாய்ஸ்க்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு அது எல்லாத்தையுமே எப்படி சரி பண்றதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம MTN ஃபேமிலில ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல உங்களை வந்து பார்க்கறேன். கர்மாவை எதிர்பார்க்காம உதவி செய்யுங்க. மத்த எந்த விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் கர்மாவை எதிர்பார்த்து செய்யுங்க. லவ் யூ MTNs. நன்றி.